அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அசரண்யா நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் அரசு உயர்நிலைப் பள்ளி மாமண்டூர் இன்று நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் உள்ள புத்தகத்தின் பெயர் விடுதலைக்கு வித்திட்ட வீரர்கள் எழுதியவர் நாஞ்சில் ஸ்ரீவிஷ்ணு அவர்கள் வாழ்ந்தவர்கள் பலர் ஆனால் பிறர் வாழ தன்னை தானே உருகி ஒளி வீசியவர்கள் சிலரே இவர்களின் சமூகம் சிறக்க அரசியல் நன்னெறி பிழைக்க அடித்தட்டு மக்களை அன்றாட வாழ்வு சிறக்க கல்வி கண் திறந்த எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே தரணிக்கு தானமாக வழங்கியவர் பலர் இவர்கள் தியாகத்தால் தன்னை தானே பட்டை தீட்டி ஒளி வீசி கொண்டவர்கள் இப்புத்தகத்தில் பனிரெண்டு கதைகள் உள்ளன பனிரெண்டு இப்புத்தகத்தில் பனிரெண்டு வீரர்களின் கதைகள் உள்ளன இதில் எனக்கு பிடித்த இரண்டு வீரர்களின் கதைகளை ஓரிரு வ வரிகளில் கூறுகிறேன் கொடிக்காத்த குமரன் கொடிக்காத்த குமரன் அவர்கள் கோவை மாவட்டம் ஈரோடு வட்டத்தைச் சென்ற அழகேசென் கிராமத்தில் நான்கு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் பத்தில் பிறந்தவர் இவர் ச கருப்பா நாச்சிமுத்து கருப்பாய் என்ற தம்பதியினருக்கு ஏழு பிள்ளைகளில் ஒருவராக பிறந்தார் கர்ம வீரர் காமராசர் காமராசர் ஒரு சீமான் குடியில் பிறந்தவர் அல்ல இந்த ஏழை பங்காளன் விருதுநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் குமாரசுவாமி சிவகாமி அம்மையாருக்கு மகனான நன்றி